அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்பத் துன்பங்களுமே நமது ஜாதகத்தோட கிரகநிலையை பொறுத்து தான் அமைது. அந்த வகையில் அடுத்து வரும் 7 நாட்கள் உங்களுடைய கிரகநிலைகளின் படி எப்படி இருக்க போகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில், வேலைவாய்ப்பு, திருமணம் என அனைத்து பற்றியும் இங்கே தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த வாரம் அதாவது ஜனவரி 31 பிப்ரவரி 6 வரையிலான காலகட்டத்திற்கு உங்களுடைய ராசிக்கான பலன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேசம் ராசிக்காரர்களே, மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய கோபத்தை தவிர்க்கணும். உங்களுடைய கட்டுப்பாடற்ற கோபத்தினால பெரிய சிக்கலில் சிக்கக்கூடும். இதை மனதில் வைத்து அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்பவே நல்லது. சக ஊழியர்களுடன் நல்லுறவை வைத்திருக்க முயற்சி செய்யணும். வணிகர்கள் இந்த வாரம் நல்ல பலன்களை பெறலாம். தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசும்போது இந்த வாரம் உங்கள் குடும்பத்துடன் நன்றாக நேரத்தை செலவிடலாம். குறிப்பாக பெற்றோருடன் உங்களுடைய உறவு வலுப்பெறும். அன்புக்குரியவர்களுக்கும் பொதுவான நேரம் கொடுக்க முயற்சி செய்வது நல்லது. இந்த வாரம் மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். உங்கள் கல்வியில் இருந்து வந்த தடை நீங்க ஒரு வலுவான வாய்ப்பாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாகனத்தை வேகமாக ஓட்டுவதை தவிர்க்கணும், இல்லைனா நீங்கள் காயமடையக்கூடும். ரிஷபம் ராசிக்காரர்கள், இந்த வாரம் தேவையற்ற பேச்சை தவிர்த்து உங்கள் வேலையில் கவனம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கு. உத்தியோகஸ்தரர்கள் இன்று சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். மாற்று வேலை பற்றி சிந்திப்பீங்க. அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். நிதி நிறுவனங்களில் பணியாற்றுவோர் சட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சிறிய கவனக்குறைவால் கூட நிறைய சிக்கல்கள் சந்திக்கக்கூடும். தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த வாரம் கலவையான முடிவுகளை தரும். குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கு. அத்தகைய சூழலில் வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தணும். பொருளாதார முன்னணியில் இந்த வாரம் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளணும். உடல் நலனில் கை கால்கள் தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுது. குறிப்பாக ஆஸ்துமா இருப்பவர்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம். அவ்வப்போது மருத்துவரை அணுகுவது நல்லது. இந்த வாரத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும். சோம்பலை கைவிட்டு உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது. வணிகர்கள் இந்த வாரம் திடீரென நீண்ட தூரம் பயண வேண்டியிருக்கும். மரம் தொடர்பான தொழில் செய்வோர் இந்த காலகட்டத்தில் சில பொருளாதார இழப்புகளை சந்திக்க நேரிடும். பணத்துடைய அடிப்படையில் இந்த வாரம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். உங்கள் நிதிநிலைமை கணிசமாக மேம்படும். வார இறுதியில் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறலாம். கடக ராசிக்காரர்களே, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டு சூழலில் பெரிய முன்னேற்றத்தை காணலாம். குடும்ப உறுப்பினர்களிடையில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு குறுகிய பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை பெறலாம். நீங்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூட வலுவான வாய்ப்பு இருக்குது. பணநிலைமை நன்றாகவே இருக்கும். நீங்கள் பெரிய செலவு மனநிலையில் இருந்தால் அதை தவிர்க்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் சேமிப்பில் அதிகம் கவனம் செலுத்தணும். உத்தியோகஸ்தரர்கள் முழு வேலையையும் முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது. அப்போதான் எல்லா வேலைகளையும் எந்த அழுத்தமும் இல்லாமல் முடிக்க முடியும். கூட்டு தொழில் செய்வோருக்கு இந்த வாரம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு மிக நல்லதாகவே இருக்குது. சிம்மம் ராசிக்காரர்களே, புதிய தொழில் தொடங்க விரும்புவோருக்கு இது சாதகமான நேரம்னே சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மிகவும் நன்றாக இருக்கும். மிகவும் கடினமான வேலைகளை கூட மிக எளிதாக செய்திட முடிக்க முடியும். இதனால் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீங்க. ரியல் எஸ்டேட், பங்குச்சந்தை போன்றவற்றில் பணிபுரிபவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். மிகப்பெரிய நிதி நன்மைகளை பெறலாம். குடும்ப வாழ்க்கையில் நிலைமையை சாதாரணமாக இருக்கும். வீட்டு உறுப்பினர்களுடைய ஒருங்கிணைப்பால் மகிழ்ச்சி இருக்கும். பொருளாதார விஷயங்களில் யோசித்து முடிவுகளை எடுக்கணும். கடன் வாங்கும் எண்ணம் இருந்தால் அதை தவிர்த்து விடணும். உண்ணும் உணவில் கவனம் செலுத்துவது நல்லது, இல்லைனா ஆரோக்கியத்தில் சரிவு ஏற்பட வாய்ப்பிருக்கு.
கன்னி ராசிக்காரர்களே, கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பணி முன்னணியில் உங்களுக்கு நன்றாகவே இருக்கு. அலுவலகத்தில் உங்களுடைய சிறந்த நிர்வாகத்தால் உயர் அதிகாரிகள் மிகவும் ஈர்க்கப்படுவாங்க. உங்களுக்கு சில முக்கியமான பொறுப்பும் வழங்கப்படலாம். வணிகர்கள் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பெரிய முதலீட்டு செய்வதை இந்த வாரம் அதை தவிர்த்து விடணும். இந்த காலகட்டத்தில் வீட்டுடைய பெரியவர்களான உறவை சரியாக வைத்திருக்க முயற்சி செய்யணும். அவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை வழங்கினால் அதை அவ்வார்த்தையை புறக்கணிக்காதீங்க. பணத்தை பற்றி பேசினா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. பணப்பற்றாக்குறையால் உங்களுக்கு சில வேலை முழுமையடையாமல் போகலாம். உடல்நலம் பற்றி பேசும்போது இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட கூடும். அதனை புறக்கணிக்காதீர்கள். துலாம் ராசிக்காரர்களே, கடந்த வாரத்தை போலவே இந்த வாரமும் உங்களுக்கு வேலை முன்னணியில் பரபரப்பாக இருக்கும். வேகமாக வேலை செய்தால் உங்கள் எல்லா பணிகளையும் சரியான நேரத்தில் முடிக்க முடியும். இது தவிர வேலை தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் பத்திரமாக வைத்துக்கணும். இல்லைனா அவை காணாமல் போக வாய்ப்பிருக்கு. வணிகர்கள் இன்று பெரிய பொருளாதார பரிவர்த்தனையை தவிர்த்து விடவும். கல்வி தொடர்பான பணிபுரியோருக்கு இந்த வாரம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசும்போது உடன்பிறப்புகளிடம் இருந்து நிதி நன்மையை பெற வாய்ப்பிருக்கு. வார இறுதியில் நீங்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளலாம். இந்த பயணம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உடல்நிலை பொறுத்தவரை இந்த வாரம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுவதில் அதிக கவனம் செலுத்தணும். விருச்சிக ராசிக்காரர்களே, சில காலமாக தடைப்பட்ட சில முக்கியமான பணிகளை இந்த காலகட்டத்தில் நிறைவடைய வாய்ப்பு அதிகம். இதன் மூலம் நீங்கள் நிதி ரீதியாக பயனடையலாம். வர்த்தகர்கள் இந்த காலகட்டத்தில் பேச்சில் கவனம் செலுத்தணும். பெரிய வாடிக்கையாளர்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் போது உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும். இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்கள் அனைத்து வேலைகளையும் எந்தவித இடையூறும் இல்லாமல் முடிவெடுக்கப்படும். சக ஊழியர்களுடன் ஒருங்கிணைப்பு நன்றாகவே இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமாக இருக்குது. சொத்து தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். வார இறுதியில் வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சனை இருக்கலாம். அவர்களை சிறப்பாக கவனித்துக் கொள்வது நல்லது. பணத்தை பொறுத்தவரை இந்த வாரம் வரவேற்கேற்ப செலவு செய்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. உடல்நிலை பொறுத்தவரை உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருந்தால் மன அழுத்தத்தையும் கோபத்தையும் தவிர்க்கணும். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்துடைய ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்காது. இந்த வாரத்தில் மனதில் பல கவலைகள் இருக்கும். கடந்த காலத்தை மறந்து புதிய தொடக்கத்தை உருவாக்க முயற்சி செய்வது நல்லது. வேலையை பற்றி பேசும்போது நீங்கள் நீண்ட காலமாக வேலையை தேடுவீங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் விரும்பும் வேலையை பெறலாம். அரசு வேலைக்கு முயற்சிப்போர் இந்த வாரம் வெற்றியை பெறலாம். இந்த நேரம் வணிகர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். பெரிய லாபம் ஈட்ட விரும்பினீங்கன்னா வணிக திட்டங்களில் சில மாற்றங்களை செய்யணும். வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவு பலவீனமடைய கூடும். உங்களுக்கிடையான கசப்பு உங்கள் பிள்ளைகளுக்கும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். நிதி நிலைமை வலுவாக இருக்கும். உடல்நலம் பற்றி பேசும்போது மாறிவரும் வானிலை காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மகரம் ராசிக்காரர்களே, உங்கள் பணியில் ரியல் எஸ்டேட் தொடர்பானது அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய முதலீட்டை திட்டமிட்டிருந்தீங்கன்னா இந்த வாரம் அதற்கு சாதகமாக அமைந்திருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகளை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். அலுவலகத்தில் முதலாளிகளுடன் உங்கள் உறவை மேம்படுத்த முயற்சி செய்யணும். வாரத்துடைய நடுப்பகுதியில் பணம் தொடர்பான சிக்கல்கள் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் கடும் போராட்டத்திற்கு பிறகும் உங்கள் நிதி முயற்சி தோல்வியடையக்கூடும். வாழ்க்கை துணையுடனான உறவுல அன்பு அதிகரிக்கும். பாதகமான சூழ்நிலையில் வாழ்க்கையின் துணையின் முழு ஆதரவை பெறுவீங்க. பெற்றோர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பாங்க. இந்த நேரத்தில் அவர்களுடன் போதுமான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உடல்நிலை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பெரிய பிரச்சனை ஏதும் இருக்காது. கும்பம் ராசிக்காரர்கள், வேலையை பற்றி பேசினா உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உங்கள் உயர் அதிகாரிகளுடன் வெளிப்படையாக பேசணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை தொடர்பான சில முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். சில்லறை வர்த்தகர்கள் நல்ல பலனை பெறுவாங்க. அழகு சாதன பொருட்கள், இரும்பு, போக்குவரத்து போன்றவற்றில் பணிபுரிபவர்கள் கலவையான முடிவுகளை பெறலாம். உடன் திறப்புகளுடனான உறவு கொஞ்சம் மோசமாக இருக்கும். நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படவில்லை என்றால் வீட்டு சூழ்நிலை மோசமடையலாம். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். வாரத்துடைய ஆரம்ப நாட்கள் நன்றாகவே இருக்கும். ஆனால் நடுவில் சில பெரிய செலவுகள் ஏற்படும். உடல்நிலையை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காது தொடர்பான சில சிக்கல்கள் இருக்கும்.
மீனம் ராசிக்காரர்களே, குடும்ப பிரச்சனைகளால் உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். மன கஷ்டங்கள் காரணமாக உங்கள் வேலையில் சரியான கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். உத்தியோகஸ்தரர்கள் முன்னேற விரும்பினீங்கன்னா வேலையில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். அரசு பணியாற்றுவோர் மிக சிறிய பணிகளை கூட மிக கவனமாக செய்ய வேண்டியிருக்கும். சிறிய தவறும் பெரிய இழப்பை ஏற்படும். மருந்து வியாபாரம் செய்வோர் இந்த வாரம் மிகவும் லாபகரமானதாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல நிதி நன்மைகளை பெறலாம். பணத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு மிக நல்லதாக இருக்கும். இந்த வாரம் பெரிய நிதி பரிவர்த்தனையை செய்வதை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 12 ராசிக்கான இந்த வார பலன்களை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.